வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டைம்ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைனிங் ஆப் பார்த்துருந்தோம். அந்த மைனிங் ஆப்பில் வந்து இந்த கேவிசி வெரிஃபிகேஷன் வந்து எப்படி பண்ணணும், எப்படி பண்ணால் கரெக்டாக வெரிஃபிகேஷன் ஆகும், ஏன் ரிஜெக்ட் ஆகுது இப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து க்ளீனாக பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் புரியும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த கேவிசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்டு இருக்கும், க்ரீனு எல்லோ இந்த மாதிரி ரவுண்டு அடிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரவுண்ட் இருக்கும். ஸோ இந்த ஒரு கலர் கலராக ஒரு அஞ்சு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்துச்சுன்னா நீங்கள் கேவிசி பண்ண எலிஜிபிள். அப்படி வரல அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு ராக்கெட் மாதிரி ஒரு படம் போட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்ன கதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரல உங்களுக்கு அப்படின்னா, இந்த ரவுண்டு வந்து ஒரு நாலு ரவுண்டு ஒன்று தான் ஃபில்லாக இருக்குது. நாலு வரலன்னா அது ஒன்று ஒன்றா நீங்கள் க்ளிக் பண்ண ஒவ்வொரு வீடியோ வரும், சின்ன சின்ன செகண்ட்ஸில் போகும். அந்த அஞ்சு வீடியோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகிடும். கேவிசி அப்படிங்கிறது அது ஒரு பிளிங்க் ஆகும், வந்துருச்சுன்னா உங்களுக்கு கேவிசி பண்ண நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து ஒரு ராக்கெட் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அது என்ன அப்படின்னா கேவிசி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணுறது தான் இது. ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக பண்ணுறது. ஸோ நான் இந்த ராக்கெட் மாதிரி சொன்னேன், இதை பண்ணால் நீங்கள் ஒரு 310 ரூபா கொடுத்து கேவிசி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணால் உங்களுக்கு மூணு நாளில் வெரிஃபிகேஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக பண்ணுறது ஒரு 15 நாள் 2 வாரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து இது தேவையே இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃப்ரீயாக பண்ணுறதே பண்ணுவோம். ஸோ அதனால தான் அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ இந்த ஆப்ஷன் வரல அப்படின்னா இந்த அஞ்சு வீடு இங்கே ஒரு கட்டமாக இருக்கும். அங்கே ஒரு வீடு இது க்ளிக் பண்ண இந்த ஒன்று ஃபில் ஆகிட்டே வரும். ஸோ அஞ்சு வீடியோ நீங்கள் பார்க்கணும். பார்த்த உடனே இந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேவிசி பண்ணி வெரிஃபை பண்ணி ரிஜெக்ட் ஆகிட்டால் கூட இந்த மாதிரி இருக்கும், ரீ ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை க்ளிக் பண்ணுங்கள். ஏன் ரிஜெக்ட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ எனக்கும் ஆயிருக்கு, அதனால தான் சொல்கிறேன். அது நான் பார்த்துட்டேன். அது எப்படின்னா, ஸோ இந்த கேவிசி பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஃபோட்டோ கேட்குறாங்க ஃபஸ்ட்டு. எப்படி கேட்குறாங்க பாருங்கள், ஒரு வரல இப்படி வச்சு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இப்படி வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒருத்தவங்க மூக்கில் கை வைக்க சொல்லுவாங்க, வாயில் கை வைக்க சொல்லுவாங்க. அவன் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு வரல இப்படி எனக்கு பண்ண சொல்கிறாங்க, அந்த மாதிரி நான் பண்ணேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிவிட்டால் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அவங்க அந்த மாதிரி இவங்க எப்படி கேட்குறாங்களோ இந்த ஃபோட்டோ அதே மாதிரி நீங்கள் வந்து செல்ஃபி எடுக்கணும். ஸோ அவ்வளோதான். சரிங்களா? இதனால தான் நமக்கு குழப்பமாகிறது, வேறு ஒன்றுமே இல்லை. சரி, அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் ப்ரூஃப், ஆதார் ஐடி. நீங்கள் ஏதோ ஒரு கார்டு கொடுப்பீங்க இல்லையா? ஸோ ஆதார் கார்டோ இல்லை லைசன்ஸோ ஏதோ கொடுப்பீங்க. ஸோ அந்த ஐடி கார்டை வந்து எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த பொசிஷனில் தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? அந்த ஃபோட்டோ நல்லா கிளியராக தெரியணும், உங்கள் நேம் நல்லா தெரியணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ எதுவுமே மறைக்கக்கூடாது. ஸோ அதாவது நேம் இந்த இதை மட்டும் கரெக்டாக தெரியணும் ஃபோட்டோலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் வரும். அதாவது டேட் ஆஃப் பர்த் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க டேட் ஆஃப் பர்த் தெரியும், க்ளீனாக தெரியற மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ எல்லாமே தெரியணும். மெயினை வந்து டேட் ஆஃப் பர்த் தான் அவங்களுக்கு இதில். அதனால் வந்து இந்த பார்த்துங்க, இந்த மாதிரி உங்கள் ஐடி கார்டு, இப்போ ஆதார் கார்டு, ஆதார் கார்டு நான் சொன்ன மாதிரி தான், என் லைசன்ஸ் என்ன குத்திங்களோ அந்த நீங்கள் என்ன கையில் வச்சு ஃபோட்டோ எடுத்தீங்களோ அதோட ப்ரூஃப். ஸோ இந்த டேட்டு. ஓகேங்களா? ஸோ க்ளீனாக டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த கார்டை ஃபுல்லாக ஹோல்டு பண்ணி நல்லா க்ளீனாக ஃப்ரண்ட்டு பேக் எடுத்துட்டிங்கன்னா, ஸோ கேபிசி வெரிஃபிகேஷன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி 2 வாரம் அதிகபட்ச டைமு. ஸோ அதுக்குள்ளவே ஆகிடும். ஓகேங்களா? கண்டிப்பாக இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலரும் ஆகாது, கண்டிப்பாக நீங்கள் வெரிஃபிகேஷன் ஆகிடும். ஸோ பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து இது அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. ஸோ இப்போது நிறைய பேர் கேட்குறீங்க, இது என்ன காயின் ரேட்டு, என்ன எப்போ வரும், வரதே தெரியல, அதுக்குள்ளே காயின் ரேட்டு எவ்வளோ, எந்த எக்ஸ்சேஞ்சில் போயிட்டுருக்கு எல்லாம் கேட்குறீங்க. ஸோ என்ன பண்ணுறது தெரியல, சொல்கிறது பதில் சொல்கிறதுன்னு. ஏன்னா இது இன்னும் லிஸ்ட் ஆகாத ஒரு காயின். ஓகேவா? லிஸ்ட் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கேவிசியில் வெரிஃபிகேஷன் ஆகணும். அதுக்கப்புறம் தான் விட்றாங்கிறத கொடுப்போம். அப்புறம் எத்தனை பேர் கொடுப்போம் அதை. ஸோ நிறைய விஷயம் இருக்குது அதில். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணி வச்சுட்ருக்கோம், அவ்வளோதான். நம்ம மைனிங் பண்ணிகிட்ருக்கோம். மைனிங் பண்ணுற ஃபுல்லாகவே அந்த அவ்வளோ அமௌண்ட் நமக்கு கிடைக்குமா, இல்லை அதுக்கு மேலே கிடைக்குமா, அது கம்மியாக கிடைக்குமா, அது எப்போ கிடைக்கும், இதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ பட் கண்டிப்பாக நமக்கு வந்து இது லான்ச் ஆகும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்குள்ளே ரேட் எவ்வளோ அதெல்லாம் நீங்கள் கால்குலேஷன்லாம் பண்ணி பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ பொறுத்தவர் பூமி அல்வா சொல்லுவாங்க, அதனால தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு விஷயம் இல்லை அதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேவிசி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அதை கேவிசி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு உடுக்க படம் போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து ப்ராசஸிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ண என்னன்னாக்கா, இந்த 3 கோட் இருக்கு பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து வெரிஃபையர் இருக்கு இல்லையா, அங்கே வெரிஃபைடு அப்படின்னு வந்துடும், க்ரீன் கலரில் மாறுங்க. வெரிஃபைடு வந்துச்சுன்னா நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க, கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? ஸோ நான் வந்து 2 டைம்ஸ் பண்ணிட்டேன். ஒரு தடவை பண்ணி எனக்கு வெரிஃபிகேஷன் ஆகிட்டு இப்போ எல்லாருக்குமே ரீசெட் பண்ணி இப்போ திரும்ப பழையபடி இல்லாமல் வேறு மாதிரி பண்ண சொல்லி இப்போ கேவிசி பண்ணியிருக்காங்க. அதனால் தான் நான் செகண்ட் டைம் பண்ணுறேன். சரி, ஓகே. ஏன்னா பழைய விட நம்ம சொன்ன மெத்தட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ சொல்கிறது வேறு மெத்தட். ஸோ அதனால தான்
ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நீங்கள் வந்து கேஒய்சி பண்ணி உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகலை இப்படி தான் இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள் 3 கோடி இருக்கும், அதை டச் பண்ணிங்க, இங்கே ரீரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஓகேவா, ரீரிஜிஸ்டர் கேஒய்சின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல உங்களுக்கு போயிடும் அக்ரி குத்திங்கன்னா. ஸோ அந்த மாதிரி நான் பழையபடி நீங்கள் கேஒய்சி இப்போ நான் ஆல்ரெடி பண்ணிட்டு பாருங்கள், நீங்கள் ஷோ ஆச்சு பார்த்தீங்களா, ரீரிஜிஸ்டர் எப்படி பண்ண கேஒய்சி பண்ண மாதிரி எனக்கு ஒருத்தர் இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகிடும் அந்த ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி போய் நீங்கள் ரீரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ நான் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, ஸோ நான் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் உங்களுக்கு இப்படி தான் பண்ணணும், அதாவது நீங்கள் செகண்ட் தடவை உங்களுக்கு அந்த ஆப்ஷன் ஷோ ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ அந்த பே பண்ணி பண்ண சொன்னேன் இல்லையா, அது எப்படின்னு சொல்கிறேன், அதையும் நான் சொல்கிறேன், யாரும் பண்ண தேவையில்லை. ஸோ அவ்வளோதான், இங்கே பார்த்தீங்கன்னா குயிக் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், ஓகே, அந்த 3 கோடி டச் பண்ணால் அந்த குயிக் சர்வீஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நாங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ 310 ரூபா ஸோ பே பண்ணிங்கன்னா, ஸோ அதை நார்மலாக பண்ணால் 2 வாரம், ஸோ இந்த மாதிரி பண்ணால் 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது நமக்கு தேவையே இல்லை, ஓகேங்களா. ஸோ இது யாருமே பண்ணிடாதீங்க, ஸோ தேவையில்லாமல் உங்கள் பணத்தை லாஸ்ட் பண்ண, ஏன்னா வருது அப்படின்னா வரும்போது பண்ணாலும் பரவாயில்ல, ஸோ என்ன கன்ஃபர்மேஷனே தெரியல, ஸோ வரும், ஓகேங்களா, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் நம்ம அதை வீணாக நம்ம முன்னாடி செல்ல பண்ணுற அவசியம் இல்லை, ஃப்ரீயாகவே ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நீங்கள் வீடியோ மட்டும் நல்ல வீடியோ செஞ்சிடலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஏட்ரா போகுது உங்களுக்கு, மைனிங் ஆப் இந்த மாதிரி நிறைய வேணும் சொன்னால் மறக்காமல் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதான் மாதிரி அப்டேட்டாக நிறைய வரும். ஸோ இது வந்து நீங்கள் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன இப்போ என்ன கெப்போ வரும் என்ன வரும் தெரியாமல் இருக்கலாம். ஸோ நான் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன், ஸோ தெரிஞ்சிடலாம். தேங்க்யூ, பை.